பார்த்தோம். இலக்கணத்தின் வகைகள் நம்ம தமிழ் இலக்கணத்துல அஞ்சு வகைகளாக பிரிச்சிருப்பாங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கறது பார்த்திருப்போம். இதுல எழுத்துனா என்ன, சொல்லுனா என்ன, பொருள்னா என்ன, யாப்புனா என்ன, அணினா என்ன, இதோட டெபினேஷன் பார்த்துட்டு நமக்கு முதன்மையா இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணத்தோட டெபினேஷன் பார்த்திருப்போம். அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்திருப்போம். அப்புறம் முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன அப்படிங்கறத பார்த்திருப்போம். சொல்லின் முதல் எழுத்து, இறுதி எழுத்து, அதுக்கப்புறம் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த ஆறாம் வகுப்பினுடைய இலக்கணத்தை நம்ம முடிச்சு வச்சிருப்போம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ஏழாம் வகுப்பு இலக்கணம். ஸோ நேரம் தாழ்த்தாம நம்ம பாடப்பகுதிக்குள்ள சென்றுடலாம். குற்றியலுகரம், குற்றியலுகரம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் எதுல வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆறாம் வகுப்புலயே நம்ம பார்த்திருப்போம் முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன அப்படிங்கிறத சின்னதா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிப்போம். முதல் எழுத்துனா என்ன, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் இந்த முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை நம்ம முதல் எழுத்துன்னு சொல்றோம்? காரணம் என்னன்னா, இதுதான் அடிப்படையான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களாலதான் பிற எழுத்துக்கள் தோன்றுது. இந்த எழுத்துக்களாலதான் சொற்கள் உருவாகுது. இந்த எழுத்துக்களாலதான் பொருள் தர முடியும். சரியா? இதன் அடிப்படையில தான் இதை நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். சார்பு எழுத்து ஒரு 10 வகைப்படும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த சார்பு எழுத்து என்னென்ன சொல்லுங்க? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? இதுல அளபடைனா என்ன, குறுக்கம்னா என்ன அப்படிங்கறதையுமே நம்ம சொல்லியிருப்போம். அளபடைனா நீண்டு ஒழித்தல், குறுக்கம்னா குறுகி ஒழித்தல் அப்படிங்கிறதையுமே பார்த்திருப்போம். சரியா? அதுல நம்ம பார்த்தது போக ரிமைனிங் இங்க இருந்து நம்ம கண்டினியூஷன் கொடுப்போம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். சரியா? குற்றியலுகரம், குற்றியலுகரம் அப்படிங்கறது இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம முதலெழுத்து சார்பெழுத்து பிரிக்கிறாங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். முதலெழுத்துல உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 இருக்குதுங்கிறத பார்த்தோம். சார்பெழுத்து என்னென்ன வகை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ குற்றியலுகரத்துக்குள்ள போக போறோம். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள பார்த்துட்டு என்ன டெபினேஷனுங்கிறதே பார்த்துரும். நல்லா கவனிங்க வார்த்தைய. குழந்தை, வகுப்பு, பாக்கு. குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த மூணு சொற்கள்லயும் நல்லா கவனிங்க. கு அப்படிங்கிற எழுத்த நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ, உச்சரிக்கிறப்போ வேறுபாடு இருக்கிறத உங்களால உணர முடியுதா? கு அப்படிங்கிற இந்த கு, குழந்தை முழுமையா ஒழிக்க முடியுதா? அதனுடைய மாத்திரை அளவு குறையாம இருக்கும். மாத்திரை அளவு குறையாம இருக்கும். அது என்ன மாத்திரை அளவுனா என்ன? ஒளியின் அளவை குறிக்கிறதா நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். குழந்தை முழுமையா ஒழிக்கும். வகுப்பு, பாக்கு, சொல்லின் இடையில வரும்பொழுதும் கடையில வரும்பொழுதும் அதனுடைய அளவுல மாற்றங்களை நம்ம உணர முடியும். சொல்லின் இடையில வரும்பொழுதும் கடையில வரும்பொழுதும் அதனுடைய மாற்றங்களை நம்ம உணர முடியும். சரியா? இடையில வரும்போதும் சொல்லின் முதலில் வரும்போதும் இடையில் வரும்போதும் முழுமையாக ஒழிக்கிறது. எதுல? குற்றியல் உகரத்துல மட்டும். அடுத்து நம்ம ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம்ல எல்லாம் பார்ப்போம். அதுல முதல்ல ஒரு மாதிரியும் இடையிலையும் ஒரு மாதிரியும் அதனுடைய ஒளி உச்சரிப்பு மாறுபடுறத நம்ம பார்க்க முடியும். சரியா? இங்க பார்த்தோம்னா முதல்லையும் இடையிலையும் வரும்பொழுது முழுமையாக ஒழிக்கிறதுங்கிறாங்க. ஆனா இறுதியில வரும்போது, இறுதியில வரும்போது நம்ம நார்மலா கு அப்படிங்கிற எழுத்துக்கு எத்தனை மாத்திரை சொல்லுங்க? ஒரு மாத்திரை. காரணம் என்ன? குறில் எழுத்து. இதுவே நெடிலா இருந்தா ரெண்டு மாத்திரை. அதாவது கு அப்படிங்கிற எழுத்துக்கு ஒரு மாத்திரையும், கு அப்படிங்கிற எழுத்துக்கு இரண்டு மாத்திரையும் நம்ம பயன்படுத்துவோம். இங்க கு அப்படிங்கிற எழுத்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒழிக்குது. எந்த இடத்துல? கடையில வரும்போது. அதாவது இறுதி எழுத்தாக அமையும் பொழுது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. சரியா? கு, சு, டு, து, பு, ரு. இது என்ன? கு, சு, டு, து, பு, ரு. இதுதான் கசட தபர. நம்ம சொல்றோம்ல வல்லின உயிர்மை எழுத்துக்களான கசட தபர, இதுல இருந்து வரக்கூடியதான் இந்த கு, சு, டு, து, பு, ரு. அதாவது இந்த ஆறு வல்லின உகரங்கள்,
அது என்ன வள்ளின உகரங்கள் அப்படின்னா, உகரம்னா ஒண்ணும் இல்ல ஊனா, அகரம்னா ஆனா சொல்றோம்ல சரியா, அது மாதிரி உகரம்னா ஊனா, அதுதான் வேற எதுவும் கிடையாது. இக்கு கூட்டல் ஊ அவ்வளவுதான் வந்துட்டா கு, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுவே இச்சு கூட்டல் ஊ ஷு, இங்க என்ன வரும், இட்டு கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ, இப்பு கூட்டல் ஊ, இற்று கூட்டல் ஊ, அதுதான் ஆறு வள்ளினம். நம்ம முதல் பாடத்திலே பார்த்திருப்போம் கசடத்தபர, அதுதான். இதுவே நம்ம மெய்யெழுத்துல பார்க்கின்ற பொழுது இக்கு இச்சி இட்டு இத்து இரு, இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு, சரியா, இதை நம்ம பார்த்திருப்போம். அது உகரத்தோட இணைகின்ற பொழுது அப்படின்னு நமக்கு மருவி கிடைக்குது. இததான் வள்ளின உகரங்கள்னு சொல்றாங்க, சரியா. இந்த சொல்ல இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலா அரை மாத்திரை அளவுதான் ஒலிக்குது. இது மாதிரி முழுமையான ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும், எப்படி குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் இந்த குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த போர்டா இருந்தாலும் சரி, அதுல முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இந்த குற்றியல் உகரத்துல இருந்து க்வெஸ்சன் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதுதான் க்வெஸ்சனா இருக்கும். எடுத்த உடனே மோஸ்ட்லி ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க, மேம்போக்கா தான் எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா இதுதான் க்வெஸ்சன் போடுவாங்க, குற்றியல் உகரத்தை பிரித்தெழுது, இதுதான் கேள்வி. ஆண்டாண்டு காலமா இந்த கேள்விதான் வந்துகிட்டு இருக்கு மோஸ்ட்லி. குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், சரியா, குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், இந்த வள்ளின உகரங்களுக்கான எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். கா சு எக்கு பயரு பாட்டு பந்து சால்பு, சரியா, சொல்லின் கடையில அதாவது சொல்லின் இறுதியில முடியுதா, சரியா. இது மாதிரி தனித்தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா ஒழிக்குங்கிறான். தனி குறிலை, தனி குறில்னா குறில் எழுத்து, குறில் எழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய வள்ளின உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல தான் ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிருக்கு, இது க்வெஸ்சன். ஏன்னா இப்ப நம்ம போர்டுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், வேற வழி கிடையாது. நம்ம பெரும்பாலும் இனிமேலும் ஒன்லைனரா தான் வரும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் சிரமம்தான். உதாரணம் நேற்று நடந்த பிசி எக்ஸாமே இருக்கும், சரிங்களா. எல்லா போர்டும் அவங்களோட ஸ்டாண்டர்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல கூற்று காரணம் போட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி வச்சுக்கணும், சரியா. ஸோ அதனால இந்த இடத்தையுமே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அதனால தான் தனி குறில் அதாவது இந்த ஆ கா கி இது மாதிரி ஏதாவது தனி குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள். வல்லின உகரம்னா என்ன, குசுடு துபுரு, அதுதான் வல்லின உகரங்கள் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி வரும்போது ஒரு மாத்திரை அளவுக்கு தான் முழுமையா ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க. சப்போஸ் வல்லினம் அல்லாத உகரங்கள், சரியா, எப்போதும் முழுமையா ஒழிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவுலேயே ஒழிக்கிறத முற்றியல் உகரம் அப்படிங்கிறாங்க, முற்றிய லுகரம் அப்படிங்கிறாங்க. இதுதான் குற்றிய லுகரத்துக்கும் முற்றிய லுகரத்துக்கும் உள்ள வேறுபாடு, சரியா. குற்றிய லுகரத்துக்கும் முற்றிய லுகரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் இது. இங்க பாருங்க கீழே புகு பசு விடு அது வரு மாவு ஏழு குறு குற்றெழுத்து இருக்கு. குற்றெழுத்து அடுத்து வள்ளின உகரம் வந்திருக்கா, அடுத்து தெரிந்து கொள்வோம்ல பார்த்தோம்னா. இது ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் பார்த்துங்க. கேள்விகள் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு என்ன நேமு, நெடில் எழுத்துக்கு என்ன நேமு, குறில் நெடில் எழுத்த என்ன நேம் கொடுக்குறாங்க, ஆயுத எழுத்துக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க, சரியா. இந்த வகை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுல தமிழ் எழுத்தை குறிக்கிறதுக்கு கரம் கான் காரம்
கேணம் ஆகிய எழுத்து சாரிகைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கரம், கான், காரம், கேணம், நாலு விஷயம்தான். கேணம்னாலே நார்மலா தெரியும், அக்கேணம். கேணம்னா அக்கேணம்னு நமக்கு தெரியும். இந்த ரிமைனிங் இருக்கிற மூணுல மட்டும் குழப்பிக்காதீங்க. சோ கரம் அப்படின்னா என்ன? குறியல் எழுத்துக்களை குறிப்பதுதான் கரம் அப்படிங்கிறோம். குறியல் எழுத்த குறிப்பதுதான் கரம் அப்படின்னு சொல்றோம். என்னன்ன? அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். இது இம்பார்ட்டன்ட். குறியல் எழுத்த குறிக்கிறது கரம்னு சொல்றோம். அந்த கரம்ல என்னென்னலாம் பாக்குறோம்? அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம், இது அனைத்தையும் பார்க்கிறோம். நெடில் எழுத்துக்கு கான், நெடில் எழுத்துக்கு கான், ஐகான், அவுகான். இது நெடில் தானே, ஐயும் அவ்வும் நெடில் தானே, மேல உள்ளதெல்லாம் குறில் தானே. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் எல்லாமே குறிலு. அ, இ, உ, க, மா. கீழே பாருங்க, ஐகான், அவுகான், அதாவது ஐயன்னா மற்றும் அவ்வண்ணா, இது ரெண்டுமே நெடில் எழுத்து தான். அதனால இது நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் பயன்படுத்துகிறோம், ஐகான், அவுகான். அடுத்து பாருங்க, குறில் நெடில் இணைந்து வருகின்ற பொழுது, குறில் நெடில் இணைந்து வருகின்ற பொழுது எழுத்துக்களை குறிக்க என்ன பயன்படுத்துறோம்? காரம், சரியா? காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். இது என்னப்பா? இது மூன்றுமே நெடில், சரியா? அதனாலதான் குறில் நெடில் வரப்போ என்னங்கிறோம்? காரம். குறில் மட்டும் வந்தா, நெடில் மட்டும் வந்தா கான். சல்மான் கானா? ஆயுத எழுத்தை குறிக்க கேணம் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம், சரியா? அக்கேணம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அதானே பார்த்தோம், சாரியைகள்னு சாரியை பயன்படுத்துகிறோம். அதுலதான் பேர் வருது, குறில் நெடில், குறில் நெடில். அதுக்கப்புறம் குறில்னா என்ன, நெடில்னா என்ன, குறில் நெடில்னா என்ன, ஆயுத எழுத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம், சரியா? இப்போ குற்றியலுகரம்னா என்ன, முற்றியலுகரம்னா என்ன, இந்த எழுத்துக்களை பயன்படுத்துகின்ற சாரியைனா என்ன, அதுல என்னென்ன? குறில் எழுத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன, நெடில் எழுத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன, குறில் நெடிலுக்கு என்ன, கேணத்துக்கு என்ன, அக்கேணத்துக்கு என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப குற்றியலுகரத்துல இருக்கக்கூடிய வகைகளை பார்க்க போறோம். குற்றியலுகரத்துல இருக்கக்கூடிய வகைகளை பார்க்க போறோம். இதுல மொத்தம் எத்தனை இருக்கும்? ஆறு இருக்கும், சரியா? நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், அதுக்கப்புறம் வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படின்னு ஆறு வகைகள்ல இந்த குற்றியல் உகரம் அமைஞ்சிருக்கும். அது என்னன்னு வரிசையா நம்ம பாத்துருவோமா? இப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம் பேர்ல என்ன சொல்லியிருக்காங்க? நெடில் தொடர்ன்னு இருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரு நெடில் எழுத்த, நெடில் எழுத்து, ஒரே ஒரு நெடில் எழுத்து, அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எப்படி? தனி நெடில் எழுத்து, அந்த நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரத்தை நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம். கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, பாகு நெடில் எழுத்து, இது குற்றியல் உகர எழுத்து. மாசு, பாடு, காது, ஆறு. எப்படி? ஆறு, மலை, காய்கறி, தோட்டம், அது மாதிரிதான். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. முதல் எழுத்து தனி நெடில் எழுத்தாகவும் இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகவும் அமையுமாயின் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது, சரியா? அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா இப்படி பார்த்துட்டோம். அப்படியே வரிசையா சொல்லுங்க, ஆயுத தொடருக்கு எப்படி இருக்கும்? ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கும், ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, சரியா? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் எனப்படும், சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப உயிர் தொடர் குற்றியல் உகரத்துல எப்படி இருக்கும்? உயிரெழுத்த தொடர்ந்து இருக்கும். உயிரெழுத்து எத்தனை இருக்கு? 12ஆ, 18ஆ, இல்ல 216ஆ? என்ன சிரிக்கிற? சொல்றா, 12ஆ, 18ஆ, 216ஆ, 247ஆ, இல்ல 1ஆ?
பன்னெண்டா, சரி பதினெட்டுங்கிறவங்க யார் யாரு? லாக் பண்ணலாமா? ஷோர் தானே? ஓகே ரைட். உயிர் எழுத்து பன்னெண்டு தான். ஏன் இவ்வளோ இது பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இதுலேயே இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கு. சரியா, உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன, இதுலயே நிறைய பேருக்கு பெரும்பாலானோருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இருக்கலாம், தப்பே இல்லை. அதை நம்ம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலனா தான் தப்பு. ஓகேவா? உயிரெழுத்து பன்னெண்டு, மெய்யெழுத்து பதினெட்டு. உயிர் மெய்யெழுத்து எத்தனை? 216. ஆயுத எழுத்து எத்தனை? 1. இது எல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்? இதுதான் தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை. சரியா, ஆயுத தொடர் பார்த்துட்டோம். ஆயுத தொடர் குற்றி எழுக்கிறதுக்கு தான் எக்கு அக்துங்கிறத பார்த்தோம். அப்ப உயிர் தொடர் குற்றி எழுக்கிறோம். உயிர் தொடர் குற்றி எழுக்கிறதுக்கு தான் உயிரெழுத்த தொடர்ந்து வரும் அப்படிங்கறத பார்த்தோம். சார் இங்க எங்க உயிரெழுத்த காணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த எழுத்தை நம்ம பிரிக்கணும். எழுத்த, இந்த உயிர்மை எழுத்த நம்ம பிரிக்கணும். உயிர்மை எழுத்தானது இங்க என்ன வந்திருக்கு? ரா வந்திருக்கு. ரா வந்திருக்கு. அப்ப ராவை பிரிச்சோம்னா இரு கூட்டலா, இறுதி எழுத்து உயிரெழுத்த அமைதா? இறுதி எழுத்து உயிரெழுத்து அமையும். 9. 9ல கடைசி எழுத்து தூ, அதாவது குற்றியலுகரத்தை எழுத்து தூ வந்திருக்கு. இந்த குற்றியலுகரத்தை எழுத்துக்கு முன்னாடி என்ன அமைஞ்சிருக்குங்கிறத பாக்குறோம். பா அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த பாவை பிரிக்கிறோம். இப்பு கூட்டல் ஆ பான்னு வருது. இறுதி எழுத்து உயிரெழுத்து, அப்ப இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்படியே அங்க கயிறு ரூ குற்றியலுகரம் பாக்குறோம். ரூ முதல் எழுத்து, இந்த குற்றியலுகரத்துக்கு முதல் எழுத்து ஈய பாக்குறோம். இதை பிரிக்கிறோம். ஈ கூட்டல் ஈ கூட்டல் ஈங்கிறது, ஈங்கிறது உயிரெழுத்து. அதனால இது உயிர் தொடர் குற்றி எழுகிறோம். அது போலதான் இந்த வரலாறு இல்லு கூட்டலா ஆ, ஆங்கிறது உயிர். உயிரெழுத்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த ரூவானது குற்றி எழுகிற எழுத்தாக இருக்கப்படுவதால் இது உயிர் தொடர் குற்றி எழுகிறதுல எக்ஸாம்பிளா வந்திருக்கு. சரியா, அடுத்து வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர். இப்ப வன்தொடர்னா எப்படி இருக்கும்? முத வல்லினம்னா என்னன்ன? கசடதபர. மெல்லினம்னா ரெண்டு எழுத்து வருது, பாக்கி எழுத்தெல்லாம் இறல வல்லலையா? இல்லப்பா, வல்லினம்னா என்ன? கசடதபர வல்லினம். மெல்லினம்னா என்ன? ஏன் டவுட்டு சொல்லுங்க. நம்மன அப்ப இடைனம்னா என்ன? எறல வளல. சரியா, அதுதான் இங்க கத்தட தவிர வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு. அப்ப குற்றியலுகர எழுத்த தொடர்ந்து ஒரு வள்ளின எழுத்தானது வந்திருக்கணும். சரியா, பாருங்க இதுல ஏதாவது ஒரு எழுத்து வந்திருக்கணும். வள்ளின மெய்யெழுத்து, வள்ளின மெய்யெழுத்து. இப்ப வள்ளின மெய்யெழுத்துங்கிறப்போ இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு, இந்த எழுத்துல ஏதாவது ஒன்று அமைஞ்சு இதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தானது குற்றியலுகர எழுத்தாக இருக்கிறது பன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சரியா, பாருங்க பாக்கு இக்கு அடுத்து கூ வந்திருக்கு, இது வன் தொடர் குற்றியலுகரம். பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று, இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகவும் அதற்கு முதன்மையாக இருக்கக்கூடிய எழுத்தானது வள்ளின மெய்யெழுத்தாக இருக்கும்தால் இது என்னன்னு சொல்றோம்? வன் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறோம். சரியா, அடுத்து மென்தொடர் குற்றி எழுக்கிறோம். பாருங்க என்ன இதெல்லாம் என்ன படிங்க. மெல்லின மெய்யெழுத்து தான்ப்பா. இந்த எழுத்துக்களை படிங்க. அவ்வளவுதான். சரியா, இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது குற்றி எழுகிற எழுத்தாக இருக்குமாயின் அது மென்தொடர் குற்றி எழுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சரியா, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று. இடையில இருக்கக்கூடிய வள்ளின, சாரி இடையில இருக்கக்கூடிய மெய்யெழுத்தானது என்ன மெய்யெழுத்தாக அமைஞ்சிருக்கு? மென்தொடர் குற்றியலுகரமாக, சாரி மென்தொடர் மெய் மெல்லின மெய்யெழுத்தாக அமைஞ்சிருக்கு. சரியா, மெல்லின மெய்யெழுத்தாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது குற்றியலுகிற எழுத்தாக இருப்பதால் இது மென்தொடர் குற்றியலுகரம் என்றானது. கடைசியில இடைத்தொடர் குற்றியலுகரம் பார்க்க போறோம். எறள வளல இடையினோ, இதுவே இடையின மெய்யெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு. சரியா, இந்த எழுத்த தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் தான் இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்றோம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எய்து மார்பு சால்பு மூழ்கு. இப்போ உங்களுக்கு
எதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், முற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்துட்டோம், சால்பு சாரி இந்த குறியெழுத்துக்களை குறிப்பதற்கான பெயர் என்ன, நெடில் எழுத்தை குறிப்பதற்கான பெயர் என்ன, ஐகான் அவுகான் சரியா. குறில் நெடிலுக்கு தான் காரம், இந்த தப்பு பண்ணக்கூடாது. குறிலுக்கு கரம்னும் நெடிலுக்கு காரம்னும் போடக்கூடாது. குறிலுக்கு கரம், நெடிலுக்கு கான், குறில் நெடிலுக்கு காரம் சரியா. அதுக்கப்புறம் இதனுடைய எத்தனை வகைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், ஆறு வகைகள் இருக்கு சரியா. ஆறு வகைகள் என்னன்னா, நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரியா. இதோட குற்றியலுகரம் டாபிக்கு உங்களுக்கு முடியுது அவ்வளோதான், குற்றியலுகரமே ஓவர் சரியா. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, இவ் என்னும் எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்களே கிடையாதுங்கிறாங்க. இவ் என்னும் எழுத்து எதுல வருகிறது, இடைத்தொடர்ல வருமா, இடைத்தொடர்ல தானே எரள வளல, இடைத்தொடர் மெய்யெழுத்துக்கள் சரியா. இதுல குற்றியலுகர சொற்களே இல்லை, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலும் பார்த்தோம்னா இந்த சு டு ரு இந்த எழுத்து இறுதியா அமைகிற மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லைங்கிறாங்க. அதாவது இது ரெண்டுமே இடைத்தொடர் தான், இடைத்தொடர மறந்துடாதீங்க சரியா சரியா. சு டு ரு அப்படிங்கிற மாதிரி எந்த எழுத்தும் அமையல அப்படிங்கிறாங்க. சு இருக்கா இல்ல, டு இருக்கா இல்ல, ரு இருக்கா இல்ல, கு டு பு இந்த மூன்று எழுத்துக்கள்ல மட்டும்தான் இறுதி எழுத்து அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரியா. அததான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவ்வ தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் கிடையாது, சு டு ரு அப்படிங்கிறத முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாது. அடுத்து குற்றிய லிகரம் பார்க்க போறோம். குருமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம், குற்றிய லுகரம். இங்க என்ன வரும், குருமை கூட்டல், இயல் கூட்டல், ஈகரம், குற்றிய குற்றிய லிகரம் சரியா. இப்போ இந்த இடத்த பாருங்களேன், எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வரகு கூட்டல் யாது, வரகு கூட்டல் யாது, இது ரெண்டுத்தையும் வேகமா ஒழித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரகு கூட்டல் யாதுங்கிறது எப்படி ஒழிக்கும்னா, வரகு கூட்டல் யாது வரகு யாது, நம்ம வேகமா சொல்றப்போ வரகு யாது அப்படின்னா இது ஒழிக்கும் சரியா. இந்த முதல் சொல்ல இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த கு, இந்த கு என்னவா மாறும், கீயா மாறும், கீயா மாறும் சரியா, கீ என்று ஒலிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்காம கு அப்படிங்கிறது அதனுடைய மாத்திரை அளவு ஒன்னா. இப்போ சொல் திருப்பு ஏற்படுதா சாரி, எழுத்து திருப்பு ஏற்படுதா. அப்போ எழுத்து திருப்பு ஏற்படுகின்ற பொழுது அதோட ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்காம அரை மாத்திரை அளவுல ஒலிக்குது, மறந்துடாதீங்க இத, இத மறந்துடாதீங்க சரியா. உங்களுக்கு மாத்திரை அளவை கண்டுபிடினு போட்டு இது மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க சரியா. இது மாதிரி போட்டீங்கன்னா போட்டாங்கன்னா கண்டிப்பா மாட்டோம். அப்ப நம்ம கவனிக்கணும், எழுத்து திரிபு ஏற்படும் போது சொல்ல பிரிச்சு பார்க்கணும். சொல்ல பிரிச்சு பார்த்துட்டு எழுத்து திரிபு ஏற்படலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எழுத்து திரிபு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அங்க மாட்டிப்போம். காரணம் என்ன, ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரைக்கு ஒலிக்குது. நம்ம அங்க ஒரு மாத்திரைன்னு வச்சு மாத்திரை அளவு கணக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் இந்த பாப்போம், புரியுதா. இத நார்மலா வரகு யாது அப்படின்னு போட்டு பாருங்க, வரகு யாதுன்னு போட்டு பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரும். வரகு யாதுன்னு போட்டு பாருங்க, அஞ்சரை தான் வரும், அஞ்சரை தான் வரும் சரியா. வரகியாது. ஆனா நம்ம நார்மலா என்ன நினைப்போம், ஆறு தான் வரும்னு நினைப்போம். நம்ம வரகியாது, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு போட்டு அடிச்சு நவுத்திட்டு போக கூடாது, வரகியாத பிரிக்கணும். வரகியாத பிரிச்சோம்னா வரகு கூட்டல் யாது வரும்.
அப்ப வரகு கூட்டல் யாதுன்னு வரப்போ அங்க எழுத்து திரும்பி ஏற்பட்டிருக்கு. அதனால கூவானது கீ ஆகுறதுனால இந்த எழுத்துக்கு அரை மாத்திரை தான் நம்ம கொடுக்கணும். சரியா, புரியுதா? தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. கேக் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா மாட்டிப்போம். 90-95% பேர் தப்பா போடுற தப்பு பண்ணக்கூடிய இடம் இது. இதா ட்விஸ்ட் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா இதுல பெருசா கண்டென்ட் இருக்காது. இந்த குற்றியலுகரத்துல கண்டென்ட் பெருசா இருக்காது. நம்ம குற்றியலுகரத்துல பார்த்த அளவுக்கு இங்க இருக்காது. இந்த ஒரு இடம் தான் மாத்திரையில வேணா வைக்கலாம் இங்க. அதனாலதான் இந்த மாத்திரையை கணக்கிடல இப்ப இங்க சொல்றேன். நார்மலா கணக்கிடாதீங்க, சொல்ல பிரிங்க. எழுத்து திரும்பி ஏற்பட்டுச்சுன்னா அதுங்க இருக்கக்கூடிய மாத்திரை அளவை மாத்திரை அளவை குறைக்கணும். இது எதுக்கு பொருந்தும்? குற்றெழுத்துக்கு தான் பொருந்தும். சரியா? சரி, ரைட். அதுதான் ஒரு மாத்திரையிலேருந்து ஒழிக்காம அரை மாத்திரா குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு மாத்திரை அளவில் இருந்தே குறுகி ஒழிக்கும் இகரம் குற்றியல் உகரம் எனப்படும். குற்றிய இகரம் எனப்படும். அதுதான் குருமை கூட்டல், இயல் கூட்டல் இகரம், குற்றியல் இகரம். இது ரெண்டு இடத்துல தாங்க வரும். ரெண்டு இடத்துல மட்டும்தாங்க வருது. அந்த ரெண்டு இடம் என்னென்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் இடம் பாருங்க, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து பெரும்பாலும் இதுதான் வரும். இந்த யாவும் இந்த மீயும் தான் வரும். இதை தாண்டி வேற எதுவுமே வராது. சரியா? இப்போ யா வச்சு பார்ப்போமே, எகரத்தை வச்சு பார்ப்போமே, எகரத்தை வச்சு பார்ப்போமே. இந்த சொற்கள் வரக்கூடிய இடம் உகரமா மாறுது. அதாவது எகரமானது உகரமா மாறுது அப்படிங்கிறாங்க. எகரமானது எகரமானது எகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எகரத்தை முதலெழுத்தா வச்சு வந்துச்சுன்னா சொல்லுல இருக்கக்கூடிய உகரமானது இகரமா மாறும். கூங்கிறது உகரமா, இக்கு கூட்டல் ஊதான கூ, ஊலதான முடியுது, உகர எழுத்து தானே. சரியா? இதை தான் நம்ம அங்க ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். இந்த உகர எழுத்தானது இகரமா மாறும். அப்ப ஊ ஆனது ஈயா மாறினுச்சுன்னா இக்கு கூட்டல் ஈ என்னன்னு வரணும், கீன்னு வரணுமா? கொக்கையாவது என்னன்னு ஆகணும், கொக்கையாதுன்னு ஆகுமா? அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. உகரம் இகரமா மாறுது, இட்டு கூட்டல் ஊ இங்க இருக்கு, அப்ப இங்க என்னன்னு வரணும், இட்டு கூட்டல் ஈன்னு வரணுமா? டீயா மாறியிருக்கா? இது எப்போ நடக்கும்? இது எப்போ நடக்கும்? சொல்லுல முதலெழுத்துல யா சரியா? குற்றியலுகர சொல்ல தொடர்ந்து யகரம் வந்துச்சுன்னா, குற்றியலுகர சொல்ல தொடர்ந்து யகரம் வந்துச்சுன்னா, குற்றியலுகர சொல்ல தொடர்ந்து யகரம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? உகரமானது உகரமானது இகரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, நாடு கூட்டல் யாது நாடியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. சரியா? இப்போ இரண்டாம் இடம் பார்த்தோம்னா மியா. மியாங்கிறது என்ன? அசை சொல். மியாங்கிறது அசை சொல், ஓசை நயத்திற்காக வருவதுதான் இந்த மியா அப்படிங்கிறோம். சரியா? அது என்ன ஓசை நயம்? இனிய, இப்போ சொற்கள்ல ஓசை குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த இனிய ஓசை ஈடேற்றுவதற்காக வரக்கூடியதுதான் இந்த மியா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல பாருங்க, இந்த மீ சரியா, இம்மு கூட்டல் ஈ தான் மீ அப்படிங்கிறோம். இகரம் குற்றியலுகரம் ஆகும். சரியா? இதே சொற்களை இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாக்குறோம். இங்கேயுமே அரை மாத்திரை அளவில் இருந்து இந்த இகரம் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையா மாறுது அப்படிங்கிறத பாத்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, குற்றியல் இகரம்னா அரை மாத்திரை தான், குற்றியல் இகரம்னா அரை மாத்திரை தான். சரியா? குற்றியல் உகரம்னா எங்க அரை மாத்திரை? கடையில மட்டும்தான் அரை மாத்திரை. சொல்லின் முதல்லையும் இடையிலையும் முழு மாத்திரை ஒரு மாத்திரையில தான் ஒழிக்கும்.
சரியா? கடையில வந்துச்சுன்னா அரைமாத்திரை, முதல்ல இடையிலையும் ஒரு மாத்திரை, குற்றிய லிகரம்னாலே அரைமாத்திரை தான், மறக்காதீங்க. சரியா? கேள்மியா என்னவா தெரியுது? கேள்மியாவா தெரியும். நல்லா கவனிங்க. இந்த இல்லானது இந்த இன்னா மாறும், ஒன்றும் பண்ண வேணாம், அவ்வளோதான். ரைட்டா? எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த இல்லு இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும். சரியா? கேள் கூட்டல் மியா, கேன் மியா, செல் கூட்டல் மியா. இப்போ இங்கே கவனிங்க, இந்த இல் வந்துச்சுன்னா, இந்த இல் வந்துச்சுன்னா இந்த இன்னு. சப்போஸ் இந்த பெரிய இல்லு வந்துச்சுன்னா இந்த இன்னு. சரியா? இந்த இல்லு இன்னு சேஞ்ச் பண்றதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பெரிய இல்லு வந்துச்சுன்னா மூணு சுழி இன்னு, சின்ன இல்லு வந்துச்சுன்னா அப்படியே நம்ம அதுலயே மாத்தலாம், அப்படிதான் இருக்கும் நமக்கு. சரியா? கேன்மியா. ஏன்னா ஆப்ஷன்ல என்ன வைப்பாங்கன்னா, ரொம்ப சுலபமான கேள்வி, ஆப்ஷன்ல இந்த கேன்மியாக்கு இந்த கேன்மியாவும் இருக்கும். கரெக்டா நம்ம இங்கே இங்க வந்து மாட்டோம். சப்போஸ் நம்ம ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணாம போயிட்டோம்னா இந்த ரெண்டு இடத்துல மாட்டோம். அப்பதான் நமக்கு ஞாபகம் வரணும், இந்த இல்லுன்னு வந்துச்சுன்னா, இப்படி இல்லு வந்துச்சுன்னா இந்த இன்னு தான் வரும், இந்த பெரிய இன்னு தான் வரும். ஏன்னா இது நீட்டமா தானே இருக்கு, வரும். இது சின்னதா இருக்கு, அப்ப சின்ன இன்னு தான் வரணும். சரியா? அப்படியே இழுத்தோம்னா இது வந்துடும், முடிஞ்சிடுச்சு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்த்தோம்னா குற்றி எழுகிறோம், உரைநடை வழக்குல இல்ல, இலக்கியங்கள்ல மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதோட இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரமானது முடிவுக்கு வருது. நம்ம அடுத்த பாடப்பகுதியான மற்ற குறுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம பார்ப்போம். சரியா? வேற என்னென்ன குறுக்கங்கள் நமக்கு இருக்கு? அகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? அகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குறுக்கம்னா என்னப்பா? குறுக்கம்னா என்னப்பா? அதனுடைய ஓசையின் அளவு இயல்பை விட குறைந்து ஒலிக்குவதால் அதனை குறுக்கம் என்று கூறுகிறோம். ஓசையின் அளவில் ஏற்படக்கூடிய குறைவு. சரியா? ஓசையின் அளவில் ஏற்படக்கூடிய குறைவை தான் குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு எழுத்துக்கும் அதற்குரிய மாத்திரை அளவு உண்டு, அதற்குரிய ஒழிக்கக்கூடிய கால அளவு உண்டு. அததான் நம்ம மாத்திரை அளவுல குறிப்பிடுறோம். குறியில் எழுத்துனா ஒரு மாத்திரன்னும், நெறியில் எழுத்துனா ரெண்டு மாத்திரன்னும் குறிப்பிடுறோம். இதுவே மெய் எழுத்தோ இல்ல ஆயுத எழுத்தோ வந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவு அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் எழுத்துல திருப்பி ஏற்படுகின்ற பொழுது மாத்திரை அளவு குறைவதை இப்பதான் நம்ம பார்த்தோம். சரியா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. எல்லா எழுத்தும், எல்லா எழுத்தும் எல்லா இடத்துலையும் தமக்குரிய மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்காது. எப்படி நம்ம குற்றிய லுகரத்துல சொல்லின் முதல்ல வரும்பொழுதும் இடையில வரும்பொழுதும் முழு மாத்திரை அளவுல ஒழிச்ச அந்த உகரம், கடையில வரும்போது மட்டும் அரைமாத்திரை. இடத்திற்கேற்ப தன்னுடைய மாத்திரை அளவு ஏத்தி குறைச்சிக்குதா? அததான் இங்க சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் எல்லா இடங்களையும் தமக்குரிய மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்காது. சில எழுத்து சில இடங்கள்ல தமக்குரிய கால அளவை விட குறைஞ்சுதான் ஒழிக்கும், அதிகமா ஒழிக்காது. அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதிகமா அழிக்கணும்னா அது அளபட. எனக்கு இங்க ஓசை பத்தல, எனக்கு இன்னொரு ஓசை சேர்க்கணும் அப்படின்னா நெட்டெழுத்த அதற்கு இனமான குற்றெழுத்து நீண்டு ஒழிக்கும். சரியா? அது அளபட, அது வேற டிபார்ட்மெண்ட். இங்க குறுக்கம்னா குறைஞ்சுதான் ஒழிக்கும், இங்க நீண்டு ஒழிக்கிறதுக்கு இடமே கிடையாது. சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா ஐகார குறுக்கம் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஐ ஐ ஐங்கிறது தனி நெடிலெழுத்து, உயிரெழுத்துல வரக்கூடிய ஒரு எழுத்தான இந்த ஐயானது தனி நெடிலெழுத்து. இதற்கான மாத்திரை அளவு என்ன? ரெண்டு மாத்திரை. நெடிலெழுத்துனாலே ரெண்டு மாத்திரை.
கை, பை, சரியா? இது எல்லாமே ஐகார எழுத்து தனித்து வந்திருக்கு. அப்ப தனித்து வருகின்ற பொழுது அதனுடைய மாத்திரை அளவு என்னவா இருக்கும்? இரண்டு மாத்திரை தான் இருக்கும். தனக்குரிய ரெண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குதா? தனித்து வரப்போ ஐங்கிறது தனி எழுத்து, கையுங்கிறது தனி எழுத்து, பையங்கிறது தனி எழுத்து, தனித்து வந்திருக்கிறது. அதனால அதுல எந்தவித மாற்றமும் ஏற்படல. மாற்றங்கள் ஏற்படாததுனால அதற்குரிய நார்மல் கால அளவு எவ்வளோ? ரெண்டு மாத்திரை. அந்த ரெண்டு மாத்திரையிலே ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மாத்திரையிலே ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்க. வையம், சமையல், பறவை. சொல்லின் முதல், சொல்லின் இடை, சொல்லின் கடை. மூன்று இடங்களிலும் வந்திருக்கா? மூன்று இடங்களிலும் வந்திருக்கு. இது மாதிரி மூன்று இடங்கள்லயும் வரும்போது ரெண்டு தனக்குரிய நார்மலான ரெண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சு ஒழிக்கும் போது இந்த ஐகாரமானது ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதான் கான்செப்ட். தனியா இருந்துச்சுன்னா ஐகாரம், குறுகுனுச்சுன்னா அது குறுக்கும். என்ன குறுக்கும்? ஐகார குறுக்கும். என்ன குறுக்குதோ அதோட குறுக்கும், ஐகார குறுக்கும். தனித்து நின்னா சொல்லின் முதல் மற்றும் இடை மற்றும் கடையில வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு மாறுபடுகிறது. மாத்திரை அளவு மாறுபடுகிறது. எந்த அளவுல மாறுதுன்னு பாப்போமா? சொல்லின் முதல்ல வரும்போது என்னவா இருக்கு? முதல்ல வரும்போது என்னவா இருக்கு? சொல்லின் இடையிலையும் கடையிலையும், சாரி, இடையிலையும் கடையிலையும் வரப்போ ஒரு மாத்திரை. அதை எப்படி எழுதலாம்னா, ஒன்றரை, ஒன்னு, ஒன்னு, இப்படி எழுதலாமா? என்ன எழுதியிருக்கன்னு புரியுதா? இது என்ன? தனிச்சிருந்தா ரெண்டு, இது முதல்ல வந்தா ஒன்றரை, இது இது அவ்வளவுதான். எழுதிக்கிங்க இது மாதிரி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, சரியா? சோ இதை பாருங்க. பார்க்காம அடுத்த வாட்டி சும்மா ஒரு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு மறந்து போயிடும், சரியா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம பாக்குறோம்? ஐகார குறுக்கத்துக்கு பாக்குறோம். இதே மாதிரி நம்ம அவகார குறுக்கத்துக்கு பார்ப்போம். அங்க கடையில ஒண்ணுமே பார்க்க மாட்டோம், ஏன்னா கடையில அது ஒழிக்காது. முதல்லையும் இடையிலையும் மட்டும்தான் அது வரும். சாரி, முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் இறுதியிலையும் வராதுன்னு நினைக்கிறேன். சரியா? இடையிலையும் இறுதியிலையும் வராது, முதல்லையும் தனியாக மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. அவகார குறுக்கம் முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம ஐகார குறுக்கத்துக்கு போகலாம். அப்போ அவகார குறுக்கத்தை பாருங்க. ஐகார குறுக்கம்னா என்னன்னு சொன்னோம்? ஐகார குறுக்கம்னா என்ன? தனக்குரிய மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். எந்த எழுத்து? ஐ எழுத்து. ஐகாரமானது மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கிறது, இதைதான் குறுக்கம்னு சொல்றோம். ஐ எழுத்தினுடைய மாத்திரை குறைந்து ஒழிக்கிறதுனால இது ஐகார குறுக்கம். இப்ப அதே மாதிரி அவ்வெழுத்தினுடைய மாத்திரை குறைகிறதுனால இது அவகார குறுக்கம். சரியா? பாருங்க, அவ் மற்றும் வௌ. அவ் மற்றும் வௌ அவகார எழுத்து தனித்து வரும் இடங்கள்ல, தனித்து வரும் இடங்கள்ல ரெண்டு மாத்திரை அளவுல தாங்க ஒழிக்குது. ரெண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குதுங்க, சரியா? இதுவே சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா, சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா நல்லா பாருங்க, ஒளவையார், வௌவால், அவ்வெழுத்து தானே இதெல்லாம், சரியா? இவ்வு, இவ்வு கூட்டல் அவ்வுதானே இது, கரெக்ட் தானே? இது நார்மல் உயிரெழுத்து, சரியா? இதுல பாருங்க, சொற்கள்ல முதல்ல வரும்போது என்னவாகுது? ரெண்டு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும், சரியா? ரெண்டு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும். இது மாதிரி குறைஞ்சு ஒழிக்கிறதுனால அவகார குறுக்கம் அப்படின்னு இதை நம்ம சொல்றோம், சரியா? இடையிலையும் இறுதியிலையும் வராது. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? எழுதலாமா? ஓகேவா? இங்க ரெண்டு, ஒன்றரை, ஒன்னு, ஒன்னு அப்படின்னா தனியா வரும்போது ரெண்டு, முதல்ல வரும்போது ஒன்றரை,
வரும்போது ஒண்ணு, கடையில வரும்போது ஒண்ணு, இங்க ரெண்டு, இங்க ஒன்றரை, பாக்கி எந்த இடத்துலயும் டாட்னா அங்க வராது. தனியா வரும்போது ரெண்டு, சொல்லின் முதல்ல வரும்போது ஒன்றரை, சொல்லின் இடையில வராது, கடையில வராது. சரியா? அடுத்து மகர குறுக்கம் பாருங்க. மகர குறுக்கம், சரியா? நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்கள. அம்மா பாடம் படித்தான். இந்த சொற்கள்ல மகர மெய்யெழுத்து, மகர மெய்யெழுத்து, மகர மெய்யெழுத்துன்னா என்ன? மகர மெய்யெழுத்துன்னா என்னப்பா? சரியா, தான் மகர மெய்யெழுத்து. தனக்குரிய அற மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி கா மாத்திரை அளவு, கா மாத்திரை அளவா மாறும். எப்ப மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சொற்கள்ல, இந்த சொற்கள்ல முழுமையாவே ஒழிக்கும், இந்த சொற்கள்ல முழுமையாவே ஒழிக்கும். எப்போ மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த வார்த்தையை கவனிங்க. வளம் வந்தான் இருக்கா? வளம் வந்தான் இருக்கா? மகர மெய்யெழுத்து அடுத்து வகர எழுத்து வந்தா, என்ன எழுத்து? வகர எழுத்துனா என்ன? வா வரிசையில இருக்கக்கூடிய எழுத்து. சரியா? மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வந்தா என்னவாகும்? அரை மாத்திரையிலேருந்து கா மாத்திரையா ஒழிக்கும். அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையா ஒழிக்கும். மகர எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னா அரை மாத்திரை நோ ப்ராப்ளம், ஓகேவா? சப்போஸ் இதை தொடர்ந்து வகர எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையா ஒழிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இங்க பாருங்க, இந்த போலும் அப்படிங்கிற சொல்லு போன் என்று மாறுகிறது. சேம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா சேம் கண்டிஷன் தான். இங்க என்ன லூ யூஸ் பண்ணிருக்காங்க? இல்லு கூட்டல் ஊ. இந்த லூ, இந்த இல்லு தானே யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப இந்த இல்லு வந்தா என்ன நான் யூஸ் பண்ணு சொல்லிருக்கோம்? ரெண்டு சொல்லினேன், ஸ்மால் இன்லாம் கிடையாது. சரியா? ரெண்டு சொல்லி இன்னு. சரியா? நம்ம சொல்றதுமே தப்பு, ரெண்டு சொல்லி இன்னும் சொல்லக்கூடாது இது. சரியா? இதுக்கு வேற சொல்லுவோம், வல்லின நகரம் இது, சாரி மெல்லினத்துல வரக்கூடிய நகரம் இது, ஓகேவா? போலம் என்ற சொல் எப்படி மாறுது? போன் அப்படின்னு மாறுதா? இந்த இல்லு வந்தா இது போடணும். அப்போ இந்த இல்லு வந்தா மூன்று சொல்லினா போடணும். போலும் போன், மருளும் மருண். சரியா? ஓசையை சீரமைப்பதற்காக இது மாதிரி பயன்படுத்துறோம். சரியா? இந்த மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்குது. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இன்னு கமா இன்னு, இதை தொடர்ந்து இம்மு வந்தா அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையா குறையும். சரியா? இம்ம தொடர்ந்து என்ன வரணும் இங்க? இவ்வு வந்தா, வகர எழுத்து வந்தா அரை மாத்திரை அளவுலேருந்து கா மாத்திரையா குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இம்ம தொடர்ந்து வகர எழுத்து வரணும், இன்ன தொடர்ந்து மகர எழுத்து வரணும். சரியா? ஸ்டேட்மெண்ட்ல மகர எழுத்தை தொடர்ந்து இன்னு வரும் அப்படின்னாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா? தப்பு. மகர எழுத்தை தொடர்ந்து வகரம் வந்தா அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையா குறையும் அப்படின்னாங்கன்னா ரைட்டா தப்பா? வகர எழுத்தை தொடர்ந்து மகரம் வந்தா அரை மாத்திரையிலே இருந்து கால் மாத்திரையா குறையும்னு சொன்னாங்கன்னா ரைட்டா தப்பா? தப்பு. இதுதான், இது மாதிரிதான் குழப்புவாங்க. பெருசா எல்லாம் ரொம்ப குழப்பணுங்கிற அவசியம் கிடையாது, இது கரெக்டா தெரிஞ்சிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சரியா? அவ்வளவுதான் மகர. இது தெளிவடைஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஆயுத குறுக்கம் போ. சரியா? இப்ப ஆயுத குறுக்கம்னா என்ன? ஆயுத எழுத்து குறுகி ஒழிக்கும், இதுதான் ஆயுத குறுக்கம். சரியா? எப்படி குறுகி ஒழிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அஃது எக்கு. சரியா? அஃது எக்கு, இந்த சொற்களை கவனிங்க. ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுலயே இருக்கும். ஏன் அரை மாத்திரையிலேயே இருக்கு அப்படின்னா, ஆயுத எழுத்துக்கான கண்டிஷன் இதுதான், தனக்கு முன்
தனக்கு முன் ஆயுத எழுத்து நடுவுல தான் வரும், தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் வல்லின உயிர்மையையும் கொண்டிருக்கும். வல்லின உயிர்மையையும் கொண்டிருக்கும், தனக்கு முன் தனி குறில் இருக்கா, குறில் தானே இது, பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்து தானே இது, குற்றில் உகரம் தான். நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா இது உயிர்மை எழுத்து தானே, உயிர்மை எழுத்துனா என்னன்னு தெரியுதுலப்பா, காங்கியாச்சா தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா, வல்லினா உயிர்மை எழுத்து கொண்டிருக்கா, அப்போ இது ஆயுத எழுத்துக்கான சரியான கண்டிஷன்ல தான் இது இருக்கு. சரியா, அதனால இது கரெக்டா இடவிலேயே தான் இருக்கு. இப்ப எப்படி மாறுதுன்னு பாருங்க, முள்கூட்டல் தீது, முள்கூட்டல் தீது முக்டீது என்றானது, எழுத்து திரிபு ஏற்பட்டிருக்கா, எழுத்து திரிபு ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், மாத்திரை அளவே குறையும்னு சொல்லியிருக்கோம், மாத்திரை அளவே குறையும்னு சொல்லியிருக்கோம். அக்கேனாவுக்கு எவ்வளவுப்பா மாத்திரை, அரை மாத்திரை. அப்போ இங்க மாத்திரை அளவு குறையும்னா அதோட பாதியா மாறும், அரை மாத்திரை என்னன்னு மாறும், அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. சரியா, அப்படியே அங்க பாருங்க, கல் கூட்டல் தீது கக்ரி, இது எழுத்து திரிபு ஏற்பட்டிருக்கா, அப்போ அங்க மாத்திரை குறையும். சரியா, இதை நம்ம பிரிக்கவே முடியாதுப்பா, பிரிக்கவே முடியாது. இதை நம்ம பிரிச்சோம்னா எழுத்து திரிபு ஏற்படுது, எழுத்து திரிபு ஏற்படுறதுனால அது மேலும் குறுகுது. சரியா, ஆயுத எழுத்தானது குறுகுது, அது குறுகிறதுனால தான் இதை ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட உங்களுக்கு சார்பெழுத்து டாபிக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு, சார்பெழுத்து டாபிக்கு கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிடுச்சு. சரியா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ல உயிர்மை பார்த்துருப்போம், ஆயுதம் பார்த்துருப்போம், மற்ற இன்னும் அளபடை மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், உயிர் அளபடி, சாரி, அளபடை டாபிக் இருக்கு உங்களுக்கு. சரி, அதுவுமே இப்ப நம்ம பார்த்துருவோம், அளபடை டாபிக் மட்டும் இருக்கு, பாக்கி எல்லாம் முடிச்சுட்டோம் நம்ம. ஸோ ஃபர்தரா அடுத்த டாபிக்கு நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ வழக்கு அப்படின்னு ஒரு டாபிக் போட்டிருக்காங்கப்பா, என்ன போட்டிருக்காங்க, வழக்கு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, வழக்கு அப்படின்னா என்னப்பா, நம்ம எழுத்துலையும், நம்ம எழுத்துலையும் பேச்சிலையும் சில சொற்களை நம்ம பயன்படுத்துறோம்ல, சில சொற்களை பயன்படுத்துறோம்ல. இப்போ இந்த ரீஜன்ல ஒரு மாதிரி பேசுவோம், தெற்கு மாவட்டங்கள்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, வடக்கு மாவட்டங்கள்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, இதுதான் வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். வட்டார வழக்குன்னு சொல்றோமா, காரணம் என்னன்னா அந்தந்த பகுதிகளில் அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அந்த விதத்தில் அமைஞ்சிருக்கும். சரியா, இதை வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துறத காமனா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துறாங்க. இயல்பு வழக்குல பாருங்களேன், அந்த பொருள் அதற்கே உரிய இயல்பான சொற்கள்ல வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இயல்பு வழக்கு. இது மூணு டைப்ல பிரிக்கிறாங்க, இலக்கண போலி மறுவு, இலக்கணம் உடையது, இலக்கண போலி மறுவு அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்களேன், இலக்கணம் உடையது அப்படின்னா பொருள்ல எந்த மாறுபாடும் இருக்காது, பொருள்ல எந்த மாறுபாடும் இல்லாம நார்மலா அதே மீனிங்க நமக்கு கொடுக்கும், நார்மலா அதே மீனிங்க நமக்கு கொடுக்கும். இது மாதிரி இலக்கணம் நெறி மாறாமல் வருவது இந்த இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நிலம், மரம், வான், எழுது, க்வெஸ்சன் எப்படி இருக்கும்னா இந்த மூணு இருக்கும் ஆப்ஷன்ல, மூணு இருக்கும் ஆப்ஷன்ல, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் மாதிரி தான், தூக்கி இதை போட்டாங்கன்னா எதை நீங்க இருப்பீங்க, நிலம், மரம், வான், இல்முன்னு ஆப்ஷன்ல இருக்கு, எதை எதை பிக் பண்ணுவீங்க, தவறானதை கண்டுபிடி, அப்ப இல்முன்னு தான் எடுக்கணும். காரணம் என்ன, இந்த நிலம், மரம், வான் இது எல்லாம் இலக்கணம் உடைய வழக்குகள், இந்த இல்முன்னுங்கிறது இலக்கண போலி, அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். சரியா, ஏன்னா இதுல கேள்விகள் இப்படிதான் வரும். சரியா, இப்ப இந்த இலக்கண போலி பாருங்களேன், இலக்கண போலி பாருங்களேன், இலக்கண என்னப்பா, இலக்கண போலி பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி அமைஞ்சிருக்காது, இலக்கண முறைப்படி அமைஞ்சிருக்காது, ஆனா இலக்கணம் உள்ள மாதிரி நம்ம இதை ஏத்துப்போம், இலக்கணம் உள்ள மாதிரி இதை நம்ம ஏத்துப்போம். என்னன்னு பாப்பமா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, இல் முன், இல் முன். சரியா,
இல்லத்தின் முன்பகுதியை இல்முன்னு சொல்லுவாங்க. இல்லத்தின் முன்பகுதி இல்முன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னோர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, முன் ட்ரில், முன் ட்ரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது மாதிரி மாற்றி வழங்கியிருக்காங்க. இதுல இலக்கணம் இல்லை, ஆனா இதை நம்ம இலக்கணம் உடையதா ஏத்துக்கிறோம். சரியா, அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, கிளையின் நுனி பகுதி என்னன்னு நம்ம சொல்லணும். இப்போ கிளையின் நுனி, கிளை நுனின் தானே சொல்லணும், ஆனா நம்ம பொது வழக்குல என்னன்னு சொல்றோம், நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம், நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நுனி கிளை அப்படின்னு சொல்றோமா. அது மாதிரி இலக்கண முறையாக இல்லாததுனால, இருந்தாலும் பரவாயில்ல நாங்க அதை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறது தான் இந்த இலக்கண போலி, இலக்கண போலி. சரியா, இது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி இருக்கும் அதுதான் அங்க சொல்றாங்க. சொற்களினுடைய முன்பின் பகுதி இடமாறி இருக்கும் அதுதான் அப்படி சொல்றாங்க. இந்த இலக்கண போலிய முன்பின் தொக்க போலி அப்படின்னு இன்னொரு பெயர் கொடுத்து அழைக்கிறாங்க, இன்னொரு பெயர் கொடுத்து அழைக்கிறாங்க. இது க்வெஸ்சன், இது க்வெஸ்சன். எது முன்பின் தொக்க போலின்னு என்று அழைக்கப்படுவது, எது இலக்கண போலி. சரியா, எடுத்துக்காட்டு பாருங்க, புறநகர் பஸ்ல எல்லாம் ஒட்டிருப்பாங்கல்ல, புறநகர் பேருந்துன்னு என்ன வரணும் அங்க, அப்போ நகர்புறம்னு வரணும். கால்வாய் தசை தசை சதை. சரியா, கடைக்கண் கண்கடை. சரியா, அவ்வளவுதான். இப்போ இலக்கணம் உடையது பார்த்தோம், இலக்கண போலி பார்த்தோம், இது என்னங்கிறது பார்த்துருவோம். இதுக்கு பேர் மறுவு அப்படின்னு சொல்லுவாங்க, மறுவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் வாசல், வாயில் வாசல். நார்மலா என்னன்னு சொல்லணும், நார்மலா என்னன்னு சொல்லணும், என்ன சொல்லணும், வாசல் வாயா நடா, இல்லத்தின் வாய். சரியா, இல்லத்தின் வாய். சரியா, அதுதான் எப்படி வந்திருக்கு, இல் வாய் அப்படின்னு வர வேண்டியது வாயில் அப்படின்னு வந்திருக்கு, இல் வாய்னு வர வேண்டியது வாயில்னு வந்திருக்கு. இந்த வாயிலே மருவி, இந்த வாயிலே காலப்போக்கில் என்னவா சொல்றோம்னா வாசல் அப்படின்னு சொல்றோம், வாசல் அப்படின்னு சொல்றோம். சரியா, வாசல்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்னதே தப்பு. சரியா, ஏற்கனவே சொன்னது இலக்கண போலி, அந்த இலக்கண போலியே மாறுபட்டிருக்கு. அப்படி அது மாதிரி இலக்கண போலியே மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் மறுவு அப்படின்னு சொல்றோம். சரியா, இல்லத்துக்குள் நுழையும் முன் இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டும். ஆனா என்ன சொல்றாங்க, வாயில்னு சொல்றாங்க, வாயில்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னதே தப்பு, சொன்ன தப்பையே மறுபடியும் மாத்தி வேற மாதிரி சொல்றாங்க. சரியா, அதுதான் இலக்கண போலி. சரியா, இந்த இதுக்கு பேர் தான் இலக்கண போலி, அதாவது செகண்ட் ஸ்டேஜுக்கு பேர் தான் இலக்கண போலி. தேர்ட் ஸ்டேஜா மாறுனுச்சுன்னா மறுபு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நார்மல் ஸ்டேஜ் இலக்கணம், செகண்ட் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இலக்கண போலி, தேர்ட் ஸ்டேஜுக்கு போனச்சுன்னா மறுவு, முடிஞ்சிடுச்சு. சரியா, வாயில் வாசல் என்றானது மறுவு, மறக்காதீங்க. சரியா, இப்போ மறுவு நார்மலா நம்ம சொல்லலாம். சரியா, இத கவனிங்க, இது ஊர் பேர் தானே, தஞ்சா ஊர், இதா தஞ்சா ஊர். தஞ்சா ஊருங்கிறது தான் தஞ்சைன்னு மறுவி இருக்கு. திருநெல்வேலி நெல்லை மாவட்டம்னு நார்மலாக நம்ம நியூஸ் படிக்கும் போதே சொல்லுவாங்க, பெரும்பாலும் நெல்லை மாவட்டம்னு சொல்லுவாங்க, அதுதான் நெல்லை என்று வழங்கப்படுகிறது. இது மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களே மறுவு என்று அழைக்கப்படுகிறது. சரியா, அது மாதிரிதான் கோயம்புத்தூர் கோவை, இது என்னப்பா குழந்தைனா, எந்த இனப்பா இப்ப சொல்லுப்பா, குழந்தையா போது
ஏ எல்லாமே ஊர் பேர் கிடையாதுரா. சரியா, இதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்க. ஓகேவா, எந்தை போது சோனாடு. சரியா, இதுக்கு மீனிங் என்னன்னு பாருங்க. இதுக்கு தாய்ன்னு நினைக்கிறேன், எந்தைனா தாய்னு நினைக்கிறேன். இந்த போது சோனாடுக்கு என்னன்னு பாருங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இயல்பு வழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தகுதி வழக்கில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத முதல் பார்த்தோம்னா, தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால நான் இன்னொருத்தன்ட்ட என்னால் அதை சரியா சொல்ல முடியலை. சரியா, சொற்களை தகுதியா ப்ராப்பரான இதில் சொல்ல முடியல, அதனால வேற கோடிங் வேர்டு யூஸ் பண்றேன். சரியா, கோடிங் வேர்டு யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஒரு விஷயம் பேசணும், அது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அறைக்கு கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் வெளில வராங்கல்ல, இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா, அதுதான் இந்த தகுதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது கோடிங் வேர்டு நேராக இருந்தால் அது மாதிரி கோடிங்கில் சொல்ல முடியலன்னா இது மாதிரி பண்ண வேண்டியது. சரியா, அதுதான் தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூன்று வகைப்படும், இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அது என்ன இடக்கரடக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன இடக்கரடக்கல் அப்படின்னா வெளிப்படையாக சொல்ல முடியலப்பா என்னால், என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக சில அதற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் போட்டு சொல்கிறேன். சரியா, அது என்ன, கால் கழுவி வந்தான், கால் கழுவி இயற்கை உபாதை கழித்து விட்டு வருவது. சரியா, அதுதான் கால் கழுவி வந்தான் அப்படியே சொல்றது. அதுதான் இது குழந்தைகள், குழந்தைகளுக்குன்னு வரும்போது குழந்தை வெளியே போய்விட்டது, அதேதான் இயற்கை உபாதை. சரியா, அது மாதிரி இதுவும் பாருங்க, ஒன்றுக்கு போய் வந்தான். இது எல்லாமே இயற்கை உபாதை. இன்றளவுமே நம்ம இயற்கை உபாதைய பெருமளவும் ஏதாவது ஒரு குழு வார்த்தை கோடுகளை வச்சுதான் நம்ம சொல்றோம். சரியா, அதுதான் இங்க இது மாதிரி பெரும்பாலும் வெளிப்படையா என்னால சொல்ல முடியாத நான் வேறொரு வார்த்தைகளை அங்க பயன்படுத்தி சொல்கின்ற பொழுது அதுக்கு பேரு இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சரியா, இப்போ மங்களம், மங்களம் தெரியுமா, மங்களம் சீனு தெரியாதா? இப்ப இங்க செத்தார்னு இருக்கு, செத்தார்னு இருக்கு. இது ஒரு அமங்கல சொல் ஆக நம்முடைய தமிழ் இலக்கியத்துல நம்ம கருதுறோம். இதுக்கு பதிலா வேற ஏதாவது போடுவோமே அப்படின்னு யோசிச்சப்போ வந்ததுதான் இந்த செத்தாருக்கு பதிலா நம்ம பயன்படுத்தக்கூடிய துஞ்சினார், துஞ்சினார் அப்படின்ற ஒரு சொல். சரியா, துஞ்சினார்னா ஒண்ணும் இல்லை, இறந்ததை வெற்றி குறிப்பிடுவதற்கான மற்றொரு பெயர் தான் இந்த துஞ்சினார் அப்படிங்கறது நம்ம சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பீரியட்ல இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சரியா, இது மாதிரி ஒரு மங்களகரம் இல்லாத சொல், மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மங்களம் இல்லாத சொற்களை வேற ஒரு சொற்களால குறிப்பிடுவத மங்களம் என்று சொல்றாங்க. அதுக்கு அப்படியே என்னன்னு பாத்துங்க, இதெல்லாம் அப்படியே டைரக்ட் க்வெஸ்சன். ஓலை இதனுடைய மங்கள சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓலை திருமுகம், கருப்பு ஆடு வெள்ளாடு, விளக்கை அணை விளக்கை குளிரவை, சுடுகாடு நன்காடு. அப்படியே நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். சரியா, இப்போ குழுவுக்குறி பாருங்களேன். குழுவுக்குறி பார்த்தோம்னா பலர் கூடி இருக்கிற இடத்துல, இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மதர் டங் இல்லாம வேற ஒரு மொழி பேசுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. சரியா, இப்போ தமிழ் இல்லாம வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவங்களும் இருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல பெரும்பாலானோர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க சார்ந்த மக்களுக்கு மட்டுமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய தாய்மொழியை பயன்படுத்துவாங்க, அதுதான் இங்க குழுவுக்குறி அப்படிம்போம். சரியா, நிறைய பேர் இருக்கிற இடத்துல தமக்குள்ள மட்டும் செய்தியை பரிமாறிக்கணும், அது மற்றவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா வேற ஒரு கோடிங் வேர்டு யூஸ் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. மற்றவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நபருக்கும் எனக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கணும், அதுதான் கோடு வேர்டு, அதுதான் கோடு வேர்டு. சரியா, அந்த கோடு வேர்டை தான்
குழுவுக்குறி அப்படின்னு சொல்றோம். கோடு வேட தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. பொன்னை பரியணல், இது பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவது. பொண்ணுனா என்ன, தங்கம் பா, வேற ஒண்ணும் இல்லை. பொண்ண பரின்னு சொல்றாங்க. ஆடையை காரை என்று கூறுதல், யானை பாகர் பயன்படுத்துவது. சரியா, அவ்வளவுதான், இந்த ரெண்டு இதுதான் சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்னென்ன பார்த்திருக்கோம், இலக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இதெல்லாம் எதுல வருது, தகுதி வழக்குல வருது. இலக்கரடக்கல்னா என்ன, வெளிப்படையா சொல்ல முடியல, அதுக்கு நான் வேற இதை பயன்படுத்துறேன், அது இலக்கரடக்கல். மங்களம்னா என்ன, அமங்கல சொற்களை மங்கள சொற்களால நான் ரீப்ளேஸ் பண்றேன். குழுவுக்குறினா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் அது புரியக்கூடாது, எனக்கும் இன்னொருத்தருக்கு மட்டும்தான் அது புரியணும், அதுக்கு பதிலாக நான் கோட் வேர்டு யூஸ் பண்றேன், அந்த கோட் வேர்டு தான் குழுவுக்குறி. சரியா, இடக்கரடக்கல்னா என்ன, நாகரிகம் கருதி மறைமுகமாக கூறுவது இடக்கரடக்கல். மங்களம்னா அமங்கல சொற்களை கூறாமல் மங்கள சொற்களால் குறிப்பிடுதல். குழுவுக்குறினா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வண்ணம் குறிப்பிடுதல், குழுவுக்குறி. சரியா, இப்ப போலி அப்படிங்கறத என்னன்னு பார்ப்போம். போலினா ஒரு எழுத்தோ, இப்போ ஒரு சொல்லிருக்கு, அதுல முதல் எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை போட்டோம்னா சேம் மீனிங் கொடுக்கும். இல்ல இடை எழுத்து இருக்கு, அந்த இடையெழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து போட்டோம்னா சேம் மீனிங் கொடுக்குது. கடை எழுத்து இருக்கு, கடை எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை போடும்போது சேம் மீனிங் கொடுக்குது. அப்படி இல்ல, ஃபுல்லாவே அடிச்சு தூக்கு, அடிச்சு தூக்கிட்டு வேற ஒரு வார்த்தையை போடு, ரெண்டு வார்த்தையுமே ஒரே மீனிங் தருது, இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது போலி. சரியா, ஒன்றுக்கு பதிலாக நான் மற்றொன்றை பயன்படுத்துறேன் போலியாக. சரியா, அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. அறன் வலியுறுத்துதல், இது திருக்குறள் அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதுல அறம்னாலும் ஒண்ணுதான், அறன்னாலும் ஒண்ணுதான். எந்த எழுத்து மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா கடையெழுத்து மட்டும் மாறி இருக்கு, கடையெழுத்து மட்டும் மாறி இருக்கு. சரியா, அறம் செய்ய விரும்பு, அறன் வலியுறுத்தல், இந்த அதிகாரத்துல, சாரி இந்த ரெண்டு இதுலயும் பார்த்தோம்னா கடையெழுத்து மட்டும் மாறி இருக்கு, ஆனா பொருள் ஒன்றுதான், அதனால இது போலி அப்படின்னு சொல்றோம். சரியா, சொல்லி முதல்லையோ இடையிலையோ இல்ல இறுதியிலையோ இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலா வேற ஒரு எழுத்து யூஸ் பண்ணும் போதே ஒரே பொருளை தந்துச்சுன்னா அதை போலி அப்படின்னு சொல்றோம். இது போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது, இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு மூன்று வகையா பிரிக்கிறாங்க. முதற் போலி அப்படின்னா பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். முதலெழுத்து மட்டும் மாறி இருக்கா, முதலெழுத்து மட்டும் மாறி இருக்கா, முதலெழுத்து மட்டும் மாறி இருக்கு ஆனா பொருள் மாறல. இது மாதிரி முதலெழுத்து மட்டும் மாறி பொருள் மாறாமல் வந்தா அது முதற் போலி என்று அழைக்கப்படும், முதற் போலி என்று அழைக்கப்படும். அப்போ இடைப்போலினா என்னவா அமையும், இடைப்போலினா என்னவா அமையும், இடையெழுத்து மாறும் ஆனா பொருள் மாறாது, இது மாதிரி அமைஞ்சதுன்னா அது இடைப்போலி. அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். இந்த சொற்கள்ல எழுத்து மாறினாலும் பொருள் மாறல, அதனால இது இடைப்போலி அப்படின்னு சொல்றோம். சரியா, கடைப்போலி பாருங்க, அகம், நிலம், முகம், லாஸ்ட்ல பந்தல், பந்த என்னடா திரிக்கிற, பந்தல், சாம்பல், சாம்பர்ரா, சொல்லு சாம்பர். ஓகே ரைட், ஆகிய சொற்களில் இறுதி உள்ள, இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறல. சரியா, லாஸ்ட்ல உள்ள எழுத்தை மட்டும் மாத்திக்கிறோம் பட் ஆனா பொருள் மாறல, அதனால இது கடைப்போலி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, சொல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்து அமைந்து அதே பொருளை தந்திருக்கு, கடைப்போலி வரிசையில வருது. அக்னி பெயர்ல இறுதியில் அணிக்கக்கூடிய மகர எழுத்து, இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அக்னி பெயர்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய மகர எழுத்துன்னா என்னப்பா, மாவரிசை எழுத்துக்கள்ப்பா. சரியா, மாவரிசை எழுத்து தான் மகர எழுத்து. சரியா, மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சேர்க்கிறோம், இரண்டு சுழின சேர்க்கப்படுது, கடைப்போலியாக வரும். எந்த இடத்துல வருதுன்னா கடைப்போலியில வரும் அப்படிங்கிறாங்க. லகரத்துக்கு பதிலா
ரகரம் கடைப்புலியா வரும். நல்லா கவனிச்சுக்கீங்க, மகரம் வரப்போ நகரமும் லகரத்துக்கு பதிலா ரகரமும் வருதுப்பா. இதை நோட் பண்ணிக்கங்க, எங்க வருது? கடைப்போலியில மட்டும்தான் வருது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப முற்றுப்பொலினா என்னப்பா? வார்த்தையே அடிச்சு தூக்கிடுவாங்க. எல்லா எழுத்தும் காலி, வேற எழுத்து வரும், ஆனா பொருள் மாறாது. அப்படி இருந்துச்சுன்னா அது முற்றுப்பொலி. கவனிங்க, ஐந்து அஞ்சு, சரியா? ஐந்து அஞ்சு, வேற என்ன இருக்கு? இந்த எழுத்துல முழுசா மாத்திரம்னா சேம் பொருள் தான் வரும். அதனால இது முற்றுப்பொலி வகையில வருது அப்படின்னு சொல்றோம், சரியா? இதோட உங்களுக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய என்ன இலக்கண பகுதி முடிவுக்கு வருது. சோ அடுத்த கண்டென்ட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தோம்னா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது கொஞ்சம் கவனமா பாருங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பகுதி, சரியா? என்ன அப்படின்னு பார்ப்போமா, இலக்கிய வகை சொற்கள்னா என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்று, இதை நோட் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிங்க. ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து தொடர்ந்து ஒன்றும் பொருள் தருவது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரும், அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தும் பொருள் தரும், சரியா? அப்படி வந்துச்சுன்னா அதை சொல் என்கிறோம். இதுக்கு வேற இதெல்லாம் இருக்கு, மொழி பதம் கிளவி, இதை நோட் பண்ணிக்கங்க. மொழி பதம் கிளவி என்னும் சொல் வேறு பெயர்கள் இதெல்லாம், சரியா? இதை பார்த்தோம்னா அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓர் எழுத்தா பூங்கிறது ஃப்ளார், ஓகேவா? நறுமண மலர்கள், மலர்களை தான் பூ அப்படின்னு சொல்றோம். வா, வானா அழைத்தல், சரியா? அறம், தர்மங்கள் செய்தல். புத்தகம், சுவடி, சரியா? அப்படின்னு ஒவ்வொன்றுமே அதற்கான அர்த்தங்களை கொடுக்குதா? ஆனா இதை பாருங்க, இதை பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இதுல ரெண்டுத்துலயும் ஓரெழுத்து தான் இருக்கு, ரெண்டுத்துலயும் ஓரெழுத்து தான் இருக்கு. ஓரெழுத்து இருந்தாலும் பொருள் தருது, மூணு எழுத்து இருந்தாலும் பொருள் தருது, அஞ்சு எழுத்து இருந்தாலும் பொருள் தருது, சரியா? இதான் நம்ம இங்கே இப்போ டெஃபினா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன சொல்றாங்க? ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்து சேர்ந்து நின்றோ பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். மொழி பதம் கிளவி என்பன அதன் வேறு பெயர்களாகும். இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்களை நான்கு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். அது என்ன பெயர் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, பெயர் சொல்னா என்ன? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். வினை சொல்னா என்ன? செயலை குறிக்கும் சொல் வினை சொல். இடைச்சொல்னா என்ன? இடையில வரக்கூடிய சொற்கள் தான் இடைச்சொல், சரியா? அப்போ உரிச்சொல்னா என்ன? மா, சால, தவ, நனி, உரு என இது போன்ற சொற்கள் எதற்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை மிகவும் சிரிப்பத்து கூறுவதற்காக வருவது. அதனால அதை உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்றோம், சரியா? இதுதான் இதற்கான விளக்கம், சரியா? இது மாதிரி இதையெல்லாம் எங்க பார்த்திருப்போம்னா ஆறாவதுலயே பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது இலக்கிய வகையில் இருக்கக்கூடிய சொற்கள். இது எல்லாம் இலக்கண முறையில் இருக்கக்கூடிய சொற்கள். இப்ப பார்க்க போறது இலக்கியத்துல இருக்கக்கூடிய சொற்கள், சரியா? இலக்கணம்னா கிராமரு, இலக்கியம்னா லிட்ரேச்சர் பார்ட், சரியா? இயர் சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயர் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல்னு நாலு வகையா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வகையை பார்த்துருவோம். இயர் சொல்னா என்ன? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடல், கப்பல், எழுதினான், படித்தான். கடல், கப்பல், எழுதினான், படித்தான். பொருள் இயல்பாவே வருதா? கடல்னா அகன்ற பரப்பு, நீரால் சூழப்பட்டிருக்கும், இதுதான் கடல். கப்பல்னா தெரியும், அது ஒரு பொருள் கடல்ல செல்லக்கூடியது. எழுதினான்னா எழுதிக்கிட்டு இருக்கான், படித்தான்னா படிச்சு முடிச்சுட்டான்.
இயல்பாகவே அந்த பொருள் விளங்கும் நமக்கு. அதனால தான் இது மாதிரி எழுதுல பொருள் விளங்கும் வகையில் அமைகிறக்கூடிய சொற்களை இயற்சொற்கள்னு சொல்றாங்க. இயற்சொற்கள்னு சொல்றாங்க. இது எந்தெந்த வகையிலலாம் வரும்னு சொல்றாங்க? பெயர், வினை, இடை, உரி. பெயர், வினை, இடை, உரி. அதான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த நான்கு வகையிலையும் வருங்கிறாங்க. இந்த மண் பொண்ணுங்கிறது என்ன வகை? மண் பொன் அப்படிங்கிறது என்ன வகை? பெயர் இயற்சொல். மண்ணுங்கிறது பெயர் தானப்பா, பொண்ணுனா தங்கம் தானப்பா, ரெண்டுமே அதற்கான பெயர் தானே. நடந்தான் வந்தான்ங்கிறது ஆக்ஷன் வேர்டு, செயல் அங்க நடக்குது, வினைச்சொல். அவனை, அவனால், அவன் குட்டலை, அவன் குட்டலால், இடைச்சொல் இணைஞ்சிருக்கா, இடைச்சொல் இணைஞ்சிருக்கா. இப்ப இது என்ன எழுத்து? இடை இயற்சொல். மாநகர், மாநகர் என்னப்பா? உரி இயற்சொல். நம்ம தான் உரிச்சொல்னா என்னன்னு பார்த்தோம். மா, சால, தவ, நனி, உரு, கடி, இதெல்லாம் உரிச்சொல்னு பாக்குறோம்ல. அப்ப மாநகர்னு வந்தா நகரம்பா, இது பெரிய நகரம். அதனால மா அப்படிங்கிற சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு வார்த்தை அங்க நம்ம பயன்படுத்துறோம். அதனால இது உரிச்சொல். இப்போ திருச்சொல் பாருங்க. வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன். பொருள் டைரக்டா உங்களுக்கு புரியுதா? டைரக்டாவே புரியுதா? இல்ல ஒரு பாமர மக்களுக்கு இது புரியுமா? இப்படி சொன்னோம்னா புரியாது. காரணம் என்னன்னா, இது இலக்கியங்கள்ல பயின்று வரக்கூடிய சொற்கள், இலக்கியங்கள்ல பயின்று வரக்கூடிய சொற்கள். இத முறையே காற்று. வங்குல்னா என்னப்பா? காற்று. அழுவம்னா கடல். சாற்றினா சொல்றான் அப்படிங்கிற பொருள். உருபயன்னா மிகுந்த பயன், சரியா? உருபயன்னா மிகுந்த பயன். இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியும்? படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். அதனால கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவை. அப்படி வந்துச்சுன்னா என்ன? திருச்சொல். இப்ப இயற்சொல் பார்த்துட்டோம், திருச்சொல் பார்த்துட்டோம், சரியா? அதுதான் அழுவம் மங்கம்னா பெயர் திருச்சொல். சேம், பெயர்ல வருது, வினையில வருது, இடையில வருது, உரியில வருது. அழுவம் வங்கம்னா பெயர் திருச்சொல். அழுவம்னா என்ன? வங்கம்னா காற்றுதானா? வங்குல்னாதான் காற்று. வங்கம்னா என்ன? அப்ப அழுவம்னா என்ன? என்னடா எல்லாத்துக்கும் கடலுங்கிற? வங்கம்னா படகு வராதா? வராதா? வருமா? வராதா? வரும்ல. வங்கம், நாவாய், படகு, இதெல்லாம் ஒரே மீனிங் தானே? தோணி, தெப்பம், வங்கம், நாவாய், படகு. வங்குல்னா தான் காற்று. வங்கம்னா நமக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். நம்ம அவசரத்தினால தப்பு பண்ணுவோம், அவசரத்தினால தப்பு பண்ணுவோம், அதை பண்ணாதீங்க, சரியா? அழுவம்னா என்ன? வங்கம்னா, வங்கூல்னா டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ அடுத்து பாருங்க. இயம்பினான், பயின்றாள், அங்க ஒரு செயல் நடக்குது, சரியா? இயம்பினான்னா கூறுதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். பயின்றாள்னா கற்றல் அப்படிங்கிற பொருள்ல வரும். அதனால இது வினை திருச்சொல். செயல் அங்க நடக்குதா? அடுத்து பாருங்க. அண்ண, மான, போல, ஒப்ப, புறைய, இது எல்லாமே சொற்களின் இடையில வரக்கூடிய ஒன்று, சரியா? அதனால இது இடை திருச்சொல். கூர், களி அப்படின்னா உரி திருச்சொல். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. டைரக்ட் க்வெஸ்சன் இதெல்லாம், சரியா? இப்ப இந்த திருச்சொல்லையே ஒரு பொருள் குறித்து பல திருச்சொல், ஒரு புல் ஒரு பொருள் பல சொல், பல பொருள் ஒரே ஒரு சொல். எப்படி? பூ, மலர், புஷ்பம். வெறும் பூங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் வருது இல்ல? அது மாதிரியும் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஆனா நிறைய சொற்கள் இருக்கும் அதுக்கு. அது மாதிரியும் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல், பல பொருள் குறித்த ஒரே திருச்சொல் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம்.
வங்கம் அம்பி நாவாய் அப்படிங்கிறது என்னப்பா? கப்பல் அப்படிங்கிற பொருள்ல வருதா? இதழ் என்னும் சொல்லுக்கு பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையேடு, நாளிதழ் அப்படின்னு நிறைய இது நிறைய மீனிங்ல வருதா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ திசை சொல் பாருங்க. திசை சொல்னா ஒன்றும் இல்லை, நம்முடைய தாய்மொழியில இருக்காது, தமிழ் மொழியில இருக்காது, வேற்று மொழியிலேருந்து வந்திருக்கும். சரியா? வேற்று மொழியிலேருந்து வந்திருக்கும். தமிழ் சொற்களா இருக்காது, பிற மொழியிலேருந்து தமிழ்ல வழங்கி வருபவை தான் இந்த திசை சொல். எடுத்துக்காட்டு தான் சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில். சாவினா என்னப்பா? எதை துறப்பீங்க? எதை பூட்டுவீங்க? அதுதான்ப்பா கேட்டேன். சாவினா திறவுகோல். ஜன்னல்னா, ஜன்னல்னா என்னப்பா? என்னப்பா அங்க பாக்குற? அங்க எழுதியிருக்கா? சாளரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரம் கட்டுறது இல்லப்பா, சாளரம். சாளரம் அடுத்ததுக்கு சொல்லுங்க. பண்டிகைனா என்னப்பா? விழா. ரயில்னா புகை வண்டி. சரியான தொடராது, தொடர் வண்டி. சரியா? இந்த சொற்கள்லாம் பாருங்க, தமிழ்ல இது சொன்னாலுமே ஆனா இது தமிழ் சொற்கள் கிடையாது, பிறமொழியிலேருந்து வந்திருக்குப்பா, தமிழ்ல வழங்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா? பிறமொழி சொற்கள், ஆனா நம்ம கிளோ கிளோ இதை நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வடமொழியை தவிர பிறமொழியிலேருந்து, எக்ஸப்ஷனல் கேஸ், வடமொழி, வடமொழியா இருக்கக்கூடாது, மற்ற மொழி எதுவா வேணாலும் இருக்கலாம். மன்னிப்புங்கிறது தமிழ் சொல்லா? அப்ப மன்னிப்புக்கு தமிழ் சொல் என்னப்பா? தமிழ் பொருள் என்ன? அதுக்கு ஏது சரியான தமிழ் சொல் என்ன? மன்னிப்புங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? மன்னிப்புங்கிறது முதல் எந்த சொல்லு? ஜப்பானிய சொல்லா? வாய்க்கு வருதுன்னு சொல்லலாமா நம்ம? எதுப்பா? அமைதியா? எனக்கு தெரிஞ்சு மொகுசாஸ்து தான் ஜப்பானிய சொல்லு. மன்னிப்புன்னா பொறுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம்ப்பா தமிழ்ல. சரியா? பொறுத்துக்கொள், மன்னிப்புன்னா பொறுத்துக்கொள். இது வந்து பாரசீக சொல்லு, அரபு சொல்லு. இது ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, எனக்கு ப்ராப்பரா ஞாபகம் இல்லை. பாரசீக சொல்லுன்னு நினைக்கிறேன். மன்னிப்புன்னா ஆனா பொறுத்துக்கொள் அப்படிங்கிற பொருள். சரியா? எங்க விட்டோம்? இது மாதிரி நமக்கு தெரியாமலே இப்போ அதே மாதிரி ஆண்டு, வருடம் யூஸ் பண்றோம்ல, சரியான தமிழ் சொல் ஆண்டு. அதுக்கு வாடகை, வாடகைன்னா என்னப்பா தமிழ்ல? தவணையா? குடிக்கூலி, குடிக்கூலி. சரியா? அது மாதிரி பல இருக்கு, நிறைய இருக்கு சொல்லலாம். சரியா? அது மாதிரிதான் எக்ஸப்ஷனல் கேஸ், வடமொழியிலேருந்து வந்திருக்க கூடாது, மற்ற மொழியிலேருந்து வந்திருந்தா அதை நம்ம திசை சொல் அப்படிங்கிற டாபிக் உள்ள கொண்டு வந்து சேர்த்துருவோம். சரியா? முற்காலத்துல பாண்டி நாட்டை தவிர, எந்த நாட்டை தவிர? பாண்டி நாட்டு. பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் வழங்கி வந்த கேணி, கிணறு, பெற்றம்பசு, நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, கேள்விகள் அடிக்கடி வந்திருக்கு இதெல்லாம். சரியா? இது எல்லாமே திசை சொற்கள்னே சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டை தவிர்த்து? அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே சேர நாடுன்னு போடுவாங்க கூட்டுரு வச்சாங்கன்னா, இல்லை சோழ நாடுன்னு போடுவாங்க, போட்டால் தப்பு. என்ன இருக்கணும் இங்கே? பாண்டி நாடுன்னு இருக்கணும். இப்போ வடச்சொல் பாருங்கப்பா. வருடம், மாதம், மாதம், திங்கள். சரியா? திங்கள். கமலம், கமலம், தாமரை. விடம், விடம், விஷமா? ஏண்டா அதுவே வட சொல்லுங்கிறோம், நீ எப்படி விஷத்தை வந்து வட சொல்லு தமிழ் சொல்லுங்கிற? என்னப்பா இல எப்பா? விடம்ப்பா. விடம்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் விடம்னா என்னன்னு தெரியணும். சரியா? சக்கரம்,
திருவை, சக்கரம் திருவை, சரியா? ஓகேவா? சோ இது ரெண்டும் ஒரு வாட்டி செக் பண்ணீங்க சரியா? சக்கரம் திருவை தான் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா? விடம் சக்கரம் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தமிழ் வழக்கில் இருந்தாலுமே தமிழ் சொல் கிடையாது. காரணம் என்னன்னா இது வடமொழி சொல், வடமொழி சொல்லுங்கிற சமஸ்கிருதத்திலேருந்து வந்திருக்கு. இது மாதிரி வடமொழியிலேருந்து தமிழில் இடம்பெற சொற்கள் தான் வட சொற்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த வடமொழி சொற்களை தர்சமம் தர்பமம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. கமலம் அலங்காரம் என வடமொழியிலேயே இருக்கிற மாதிரி தமிழ்ல எழுதுனோம்னா அது தர்ச்சமம். சமஸ்கிருதத்துல இருக்க மாதிரியே சமமா தமிழ்ல எழுதினோம்னா அது தர்சமம். சமமா எழுதினோம்னா தர்சமம். இதுவே லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், டே நீ சொன்னதாண்டா கரெக்டு, விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதணும்னா எழுத்து மட்டும் மாறும். அங்க எழுத்து மட்டும் மாறும், எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு சரியா? எழுத்து மட்டும் மாறும், எழுத்து மட்டும் மாறினுச்சுன்னா அது என்ன? தர்பவம் சரியா? வடமொழியில இருக்கிற மாதிரியே சமமா தமிழ் எழுதணும்னா என்ன? தர்சமம். எழுத்து மட்டும் மாத்தி எழுதணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு சரியா? சரி, ரைட். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாபதம் என்னங்கிறத பார்ப்போம். ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரு எழுத்துல பொருள் தருங்க, ஒரு எழுத்துல பொருள் தரும், அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றோம் சரியா? நன்னூல் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இருக்கு. அந்த இலக்கண நூல் எழுதுனது யாருன்னா பவணந்தி முனிவர். நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியில ரெண்டே ரெண்டு சொற்கள் தான், சாரி ரெண்டே ரெண்டு எழுத்து தான் குறில் எழுத்தா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா நோ மற்றும் து. ரிமைனிங் இருக்கிற 40 எழுத்துகளுமே என்னவா இருக்கு? நெடில் எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 42 என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கங்க சரியா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே இதே தான் சொல்லுவேன், வாசிச்சு அதற்கான பொருளை தான் சொல்லுவேன், ஏன்னா அதுக்கு வேற பொருள் கிடையாது சரியா? இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. எப்ப பார்த்தாலும் குறைஞ்சது ரெண்டு க்வெஸ்சனாவது இருக்கும், டிஎன்பிஎஸ்சினா ரெண்டு க்வெஸ்சனாவது இருக்கும். இதை விட்டுட்டு போகவே முடியாது. எது இந்த ஒரே ஒரு பேஜ்ல இருந்து நம்ம தமிழ்ன்னு அவ்வளோ படிப்போம் சரியா? தமிழ்ன்னு எவ்வளவோ இருக்கு, கடல் மாதிரி இருக்கும், அவ்வளோ படிப்போம். அந்த 100 க்வெஸ்சன்ல 2 க்வெஸ்சன் இந்த பேஜ்ல இருந்து மட்டும் இருக்கும். இது வரைக்கும் வந்த எக்ஸாம்லையும் சரி, இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்லையும் சரி, இந்த ஒரு பேஜ்ல 2 க்வெஸ்சன் இருக்கும். தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா? ஏன்னா கரெக்டா மோஸ்ட்லி பெரும்பாலும் இந்த 42 வந்துடும், 42 வந்துடும். சில நேரம் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க, சில நேரம். இன்னொரு ஒரு இது சொல்லிக்கிறேன், பவணந்தியார் சொன்னதுதான் 42, ஆனா ஓரெழுத்து ஒரு மொழி 80 கிட்ட இருக்கு. பவணந்தி முனிவர் மென்ஷன் பண்ணிருக்கிறது 42. நமக்கு தமிழ்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி போட்டுதான் கேட்பாங்க, பவணந்தி முனிவரால் குறிக்கப்படும் ஓரெழுத்து மொழிகளின் வகைகள் என்ன, இதுதான் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 42 சரியா? நார்மலா கேட்க மாட்டாங்க சரியா? நார்மலா கேட்க மாட்டாங்க, ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி நியர்லி 80 கிட்ட இருக்கு. அது மாதிரி கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா 80 போடுங்க ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா சரியா? இல்ல அது இல்லாம இந்த 42 ஆப்ஷன் வச்சு வேற ஆப்ஷன் கொடுத்தாங்க, 42 போடுங்க சரியா? இதுதான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. இதுல இந்த ரெண்டு மட்டும்தான் குறில்னு பார்த்தோம். நோனா நோய், தூணா உன், நோனா நோய் தூணா உன். பாக்கி எல்லாத்துக்குமே நெடில் எழுத்தா இருக்கும், அதற்குரிய பொருள் இருக்கும். இதுக்கு ஒரு கோல்வேட வச்சு படிச்சுக்கணும் அவ்வளவுதான். பகுபதம் பகாபதம், பகுபதம்னா என்ன? பகம்னா பதம்னா சொல் மொழி, பதம் கிளவினி பதம் பார்த்தோம். சொற்களை
பிரிச்சா அது பகுபதம், பகுக்கக்கூடியது. சொற்களை பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம், என்னால பிரிக்க முடியல, பகானா முடியல. சரியனா? வேலன் படித்தான், இதை பிரிக்கலாமா? வேலன் பிரிக்கலாமா? வேல் கூட்டல் அண்ணன்னு படித்தான, படி கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல் ஆண்ணு பிரிக்கலாமா? இது மாதிரி பிரிச்சோம்னா, சின்ன சின்ன உறுப்புகளா பிரிச்சோம்னா அது பகுபதம். இது என்னென்ன டைப்ல எல்லாம் இருக்குன்னு பாருங்க. பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு ரெண்டு டைப் சொல்றாங்க. இந்த பெயர் பகுபதத்திலேயே எத்தனை டைப்ல என்னென்ன இடத்துல எல்லாம் வருதுன்னா, பொருள், இடம், பொருள், இடம், சினை, காலம், பண்பு, தொழில் அப்படின்னு ஆறு வகையில வருதுங்கிறாங்க. பொருள் பாருங்க, பொன்னன். இது அப்படியே டைரக்ட் க்வெஸ்சன் பா, எல்லாமே பொருளை கொடுத்துட்டு இது என்ன எந்த இதுல வந்திருக்குன்னு கேட்டுருவாங்க. பொன்னன்னு இருக்கும், பொன்னன் பகுபதம் எந்த வகை, பொருளா, இடமா, காலமா, சினையா, இது ஆப்ஷன். சரியா? பொருள்னா பொன்னன், இடம்னா நாடான், ஒரு நான் இடத்தை குறிக்குதா, காலம் சித்திரை, சினைனா உறுப்புகள் கண்ணன், பண்புனா இனியன் இனிமையாக குறிக்கிறான், தொழில் உழவன் உழவு தொழில். சரியா? இப்ப வினை பகுபதம் பாருங்க, பகுபதமாக அமையும் வினை சொல்லு இருக்குங்க. வினை சொல்ல இருந்தா அது வினை பகுபதம். அதுதான் உண்கின்றான், முன்கூட்டல், கின்று கூட்டல், ஆண். உண்ணுங்கிறது பகுதி, கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை, ஆணுங்கிறது சாரியே. இதெல்லாம் லேட்டர் கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம சொன்னது இப்போதைக்கு இதை மட்டும், இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்குங்க. சரியா? ஃபர்ஸ்ட்ல வர்றது பகுதி, சொல்ல பிரிச்சு வரக்கூடியது அந்த வேர் சொல்லா வரும், அது பகுதி. இறுதியில வந்துச்சுன்னா விகுதி. என்னென்னலாம் காட்டுது? தினை, பால், எண்ணிடம், இந்த நாலுத்தையும் காட்டுது. சரியா? முற்றும் மற்றும் எச்சத்தையோ அது காட்டுவது விகுதியாகும். சரியா? இப்ப பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்தா இடைநிலை. சரியா? இது என்னெல்லாம் என்னெல்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் இல்லாட்டி எதிர்மறைய காட்டுனுச்சுன்னா அது இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் வந்துச்சுன்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்துச்சுன்னா என்ன, சந்தி. அது மெய்யெழுத்தாதான் இருக்கும். இப்ப இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்துச்சுன்னா சாரியை, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. பகுதிக்கும் விகுதிக்கும், சாரி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடைநிலையில வந்துச்சுன்னா சாரியை. எடுத்துக்காட்டு வந்தனன், அதுதான் பிரிச்சிருக்காங்க. பகுதி, சந்தி, இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினை முற்று விகுதி. இதற்கு பெரிய டேப்லர் காலமே இருக்கும், இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம். சரியா? அடுத்து பகாபதம்னா ஒன்றும் இல்லை, அதை பிரிக்க முடியாது. அப்படி வந்துச்சுன்னா அது பகாபதம். இது ஒரு நாலு டைப்ல வருது, பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு நான்கு வகையில வருது. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்றுனா பெயர் பகாபதம். இது வினைனா நட, வா, படி, வாள், எல்லாமே கவனிங்க, வேர் சொல்லா இருக்கும். அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது. நடத்தல், வாழ்த்துதல், படித்தல், வாழ்தல் எழுதலாமா? அதுவுமே வினை சொல்லுதான். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே வேர் சொல்லு, இதுக்கு மேல இதை நம்ம பிரிக்க முடியாது. அதனால இது வினைப்பகாபதம். இடைப்பகாபதம் மண், கொல், தில், போல். சரியா? போடலாம்ல, அல்வாரை தாங்கும் நிலம் போல, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை போல அப்படிங்கிற இடைச்சொல் வருது இல்ல, அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது. உரிப்பகாபதம் மாசால தவனி உரு கடி களி கூர், இதெல்லாம் உரிப்பகாபதம், அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது, அவ்வளவுதான். ரைட். நம்ம இன்னைக்கு இந்த பாடப்பகுதியில என்னென்னலாம் பார்த்திருப்போம்னா, என்னென்னலாம் பார்த்திருப்போம், குற்றியலுகரம் பார்த்தோம், குற்றியலிகரம் பார்த்தோம், குறுக்கங்கள் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம், போலி பார்த்தோம், மறுவு பார்த்தோம், இயற்சொல், திருச்சொல் அதெல்லாம் பார்த்தோம், பகுபதம், பகாபதம், ஓரெழுத்து ஒரு மொழின்னு
இந்த செஷன்ல ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கோம். சரியா? இது போல மேலும் ஒரு தகவல்களோட வேறொரு வகுப்புல வந்து சந்திக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட அரியணை ஏஎஸ் அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் நம்ம பாடப்பகுதிகளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.